ஹாய் கைஸ், நேத்தி மும்பைக்கும் ஜிடிக்கும் சூப்பர் மேட்ச் ஒன்று நடந்துச்சுங்க. ஸோ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தும் இந்த மேட்ச்னால இப்போதைக்கு புள்ளிப்பட்டியலில் நிறைய அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே இப்போதைக்கு மயிரில் தப்பிச்சிருக்காங்க. அதோட மும்பை அணி என்ன ஜெயிச்சாலுமே ஒரு மனவேதனையில் தான் இப்போதைக்கு அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா ஜிடியை மும்பை ஜெயிச்சிருக்கு, இதுவே மிகப்பெரிய அதிசயம் தான். ஜிடி தான் நம்பர் ஒன்ல புள்ளிப்பட்டியலில் இருக்காங்க. அவ்வளோ பெரிய டீமும் மும்பை அசல்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க. இதனால மும்பைக்கு எல்லா விதமும் நன்மை தானே. ஸோ அவங்களுக்கு என்ன மனவேதனை அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நேத்தி மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஜிடிக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் மும்பை தான் வந்து பார்த்தோம்னா முதல்ல பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஜிடி தான் டாஸ் வின் பண்ணி எடுத்தோடனே அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டு பேட்டிங்கை மும்பைக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் இங்கே என்ன நோட் பண்ண விஷயம் என்னன்னா, வான்கடே மைதானம் மும்பையுடைய ஓன் மண். ஸோ அது ஹர்திக் பாண்டியாவுக்கும் சொந்த மண்ணு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மும்பையில் தான் இருந்தார். அதனாலேயே மும்பையை கண்டிப்பாக அதே மண்ணில் வீழ்த்து இல்லைன்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டுருந்திருக்காரு. மும்பை வந்து பார்த்தோம்னா அவங்க யோசிச்சு வச்சது, நம்ம இந்த டைமில் ஜெயிச்சா தான் உண்டு, இதுக்கப்புறம் நம்ம லக்னோட மேட்ச் இருக்கு, அங்கே தோக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஆனால் நம்ம மண்ணில் நம்ம தோற்றக்கூடாது, நம்ம மண்ணில் தான் நமக்கு சூழ்ச்சவன் தெரியும், அதனால நம்ம கோட்டையில் நம்ம நம்மளோட ஆதரவு செலுத்தலாம்னு சொல்லி முதல்ல மேட்ச் கிளம்புறாங்க. ஆனால் எல்லாருமே இன்றைக்கி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதையும் குறிப்பாக சூரியகுமார் யாதவ். ஸோ எல்லா பக்கமும் பதற விட்டுருப்பார், செதற விட்டுருப்பார் எல்லா ஆளுகளையும். ஜிடி பவுலர்ஸ் எல்லாமே திணறி போயிட்டாங்க. என்னடா பண்ணுறான் இவன், எல்லா பக்கமும் போட்டாலும் பால் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து பயந்து போகிற அளவுக்கு அடி மரணடி அடிச்சிருந்தாரு. 41 பாலுக்கு 103 அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன், அதுவும் குறிப்பாக 11/4, 6/6 சொல்லி பயங்கரமான மேட்ச் பண்ணி விட்டுருப்பாருங்க. 5 இழப்புக்கு 218. ஸோ 219 அடித்த மேட்சை வின்னு அப்படிங்கிற மிகப்பெரிய சேசிங் இலக்கோட நம்ம ஜிடியை கிளம்புறாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய இலக்கு கிடையாது. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இது நார்மலான ஸ்கோர் தான். ஏன்னா ஜிடி ஜேசிங்க்கு ரொம்ப பேர் போன டீம். அதுலேயும் குறிப்பாக ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏற்ற பிச்சு இது வேறு. அதனால் கண்டிப்பாக ஜிடி செம்மையாக சேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க இல்லைனா நினச்சோம். ஆனால் அங்கே தான் அதிர்ச்சி காத்துருந்துச்சு, ஜிடியை மும்பை பீட் பண்ண போகிறது. ஸோ மும்பை அணி எடுத்தோடனே பவுலிங் போட ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண கிளம்புன ஜிடி அணி பார்த்தோம்னா மும்பையுடைய பவுலிங்கில் ரொம்பவே தடுமாற ஆரம்பித்தாங்க. சர்தார் படான்னு மும்பை அணி பாலை வீச அங்கே அப்படியே விக்கெட்டாக விழ. ஸோ கிட்டத்தட்ட 5 வந்து பார்த்தோம் 4 விழுந்துருச்சு. போகிற பக்கம் பார்த்தா மேட்ச் 10 முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியில் மும்பை அணி அவங்களுடைய கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பையுடைய ரசிகர்கள் அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே வெற்றி கூடத்தில் அப்பயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ஜிடி நம்ம மண்ணக்க வைக்கப்படுறது உறுதி தான். அதுலேயும் குறிப்பாக 100 ரன்களுக்கு மேலே நம்ம ஜெயிக்க போகிறோம். இதனால் நம்ம ரன் ரேட்டும் எகிற போது. ஸோ இனி நமக்கு கவலையே கிடையாது சொல்லி பவுலிங்கை போட. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 10 எல்லாருமே விக்கெட் சரமாரியாக வந்துட்டாங்க. அந்த இடத்துல மேட்ச் கண்டிப்பாக 100 சுழன்றும் நினைச்சோம். அங்கே தாங்க ரஷித் கான் வந்தார். நான் இருக்கும்போது என் டீமை நான் கோட்டை விட்டுறோனா, அப்போலாம் நான் சர்வசாதாரணமாக யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விட்டு போன மேட்சை கையில் எடுக்க ஆரம்பிச்சாருங்க. ஸோ ரஷித் கான் எங்கே மேட்சை கையில் எடுக்க ஆரம்பித்தாரோ எல்லாருமே அதுக்கப்புறம் சுருண்டுட்டாங்க. ஏன்னா 32 பால் பிடிச்சி 71 அடிச்சிருக்காரு மனுஷன். என்ன அடி அடினு பார்த்துருங்க, கிட்டத்தட்ட 3/4 தாங்க அடிச்சிருப்பாரு, 10/6 பாலில். ஸோ சர மாதிரி அடித்து இது பண்ணார். அவருக்கு எவ்வளோ கிட்டக்கு போனார். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு 5-6 பால் இருந்தால் போதும் போலுக்கு 28 அடித்து முடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட மும்பை அணி வெறும் 27 ரனில் தான் ஜெயித்தாங்க. அந்த இடத்துல அவருக்கு பால் பத்தலை, பால் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரஷித் கான் ஜிடியை தோக்க விட்டுருக்க மாட்டார். அவ்வளோ தூரம் சேஸ் பண்ணி போய் கிட்டக்க போய் தோக்கடிச்சாரு. ஸோ இதனால் மும்பை அணி ஜெயித்தாங்க. ஸோ ஜெயிச்சும் என்ன பலன் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ஜிடி இப்போதைக்கு 16 பாயிண்டில் இருக்காங்க, சிஎஸ்கே 15 பாயிண்டில் இருக்காங்க, ஆனால் எம்ஐ 14 பாயிண்டில் இருக்காங்க. ஆனால் ரன் ரேட்டில் பார்த்தோம்னா -0.12 இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தான் மும்பை அடி வாங்குது. ஏன்னா ஜிடி இப்போ ஜெயிச்சு 0.76 இருக்காங்க. அடுத்து வர கூட அந்த எல்எஸ்ஜி மேட்ச்சில் மும்பை ஒரு வேளை தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்எஸ்ஜி மும்பையை பீட் பண்ணுற அந்த ரன் ரேட் வித்தியாசத்தில் அவங்க ப்ளஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. அதனால் அவங்க மேலே வந்துடுவாங்க. மும்பை அணி 4வதோ இல்லை 5வது இடத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் சிஎஸ்கேக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே இப்போ 15 பாயிண்டில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த வர மேட்ச்சில் அவங்களும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். ஜெயித்தா மட்டும்தான் அந்த 2வது தக்க வச்சுக்க முடியும். 2வது எதுக்குப்பா, முதல் 4 இடத்துல உள்ள வந்தாலே ப்ளே ஆஃபுக்கு போயிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 2 இடத்துல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளே ஆஃபுக்கு போகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அது பாயிண்ட்னா எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று தோத்தாலும் திரும்பவும் நம்ம ஃபைனல் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். அதனால தான் நம்ம 2 இடத்துல இருக்கணும்னு சொல்லி போராடுறோம். முதல் இடம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஜிடி தான் அது ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனால் 2வது இடம் அப்படிங்கிறது நம்ம உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுக்காமல் தோக்கணும் நல்ல ரன் ரேட்டில். ஆனால் மும்பை அணி இப்போ ஜெயிச்சுமே ரஷித் கான் பண்ண அந்த ஒரு வேலையினால இப்போதைக்கு தோத்துட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மனவதில் இருப்பாங்களோ அதே மாதிரி மனவதில் தான் இருக்காங்க. ஏன்னா ஜெயிச்சும் நமக்கு நல்ல ரன் ரேட் கிடைக்கல. ஒருவேளை அவங்க நல்ல ஒரு ரன் ரேட்டில் அதாவது ரஷித் கான் மட்டும் அடிக்காமல் தோத்துந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மைனஸ் ரன் ரேட் போய் ப்ளஸில் வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருக்கும். ஆனால் தோத்து போன ஜிடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிச்ச அடியில் ஜெயிச்சுமே மும்பை அணி இப்போதைக்கு ப்ளே ஆஃபுக்கு உள்ளே போகுமா மாட்டோமா அப்படிங்கிற மரண விளிம்பில் தவிச்சிட்டு இருக்க மிக முக்கியமான ஒரு செயலை அவர் சரமாக செஞ்சு கொடுத்து போயிட்டாரு. அதனாலே மும்பை அணி என்ன பண்ணுறது, இனிமேல் வர மேட்ச்லாம் ஜெயித்தா மட்டும்தான் அவங்க ப்ளே ஆஃப்கே வர முடியும் அப்படிங்கிற ஒரு விளிம்பில் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரஷித் கானோட அடி எப்படி இருந்துச்சு, மும்பை அணி இப்போ ஜெயிச்சுமே இப்படி தவிச்சிட்டு இருக்குது, உங்களுடைய கருத்து என்ன, சிஎஸ்கேவுக்கு இதனால் பாதிப்பு வருமா, கீழே மறக்காமல் கமெண்ட் செய்ய பதிவு பண்ணுங்கள்.